அறந்தாங்கீட்டு சாலையில் அடிக்கடி ஏற்படும் வாகன விபத்துகளை தடுக்க வேக தடைகள் மற்றும் பேரிகார்டுகள் வைக்க பொதுமக்கள் வேண்டுகோள். அறந்தாங்கியிலிருந்து புதுக்கோட்டை மற்றும் திருச்சிக்கு தினசரி தேவைகளுக்கு பொதுமக்கள் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் மூலம் நாளொன்றுக்கு 1000-க்கும் மேற்பட்டோர் சென்று வருகின்றனர். அறந்தாங்கியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி செல்கின்ற சாலையில் அழியா நிலை என்ற இடத்தில் சிவில் சப்ளை சர்வீஸுக்கு சொந்தமான கிட்டங்கி உள்ளது. இந்த கிட்டங்கிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் நாளொன்றுக்கு 100-க்கும் மேற்பட்ட லாரிகள் வருவதால் இப்பகுதியில் வாகனங்களுக்கு இடையே நெருக்கடி ஏற்பட்டு அடிக்கடி இப்பகுதியில் வாகன விபத்துகள் ஏற்படுவதால் உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன. எனவே இதுபோன்ற விபத்துகளை தடுக்கின்ற வகையில் இப்பகுதியில் உடனடியாக வேக தடைகள் அமைத்தும் வாகனங்களின் வேகத்தை கட்டுப்படுத்த பேரிகார்டுகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சிவகுமார், ஏஎஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட்டோட ஓனர். இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலிகாவில் உள்ள டிஎன்சிஎஸ்சி குடோன், அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் சொந்தமான குடோனு. இங்கே ஏறக்குறைய ஒரு நாளைக்கு வந்து 100 வண்டி வந்து போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ரோடு உடஞ்சி கிடக்குது, அது அவங்களே காட்டுவாங்க, பார்த்துக்குங்க. இங்கே எந்த விதமான ஸ்பீடு பிரேக்கரும் கிடையாது, ஒரு போலீஸ் பேரிகார்டும் கிடையாது. இதை பற்றி நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு தடவை சாலை மறியல் கூட பண்ணியிருக்கோம்.